நாம் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அந்த விஷயம் கிடைக்காது, அதுக்கு நாம் தகுதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சப்புறம் அந்த விஷயத்தை விட்டு விலகி போயிட்டாலும், அந்த விஷயத்தை நம்ம உண்மையாக நேச்சிருந்தால் அந்த விஷயம் ஒரு நாள் நம்மளை தேடி வரும் அப்படின்றத சொல்கிற கதை தான் ஒரு மனிதரும் சில எருமை மாடுகளும். இந்த கதையில் சபாபதி அப்படின்றவங்க சாராயத்தை கடத்தி தன்னுடைய காரில் வித்துட்ருக்காங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி உண்ணாமலை அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க, நாலு குழந்தைங்க இருக்காங்க. சபாபதி அவருடைய சின்ன வயசில் அவங்க அம்மா எருமை மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த எருமை மாட்டிலேருந்து பால் கறந்து அந்த ஊரில் எல்லா வீட்டுக்கும் பால் வித்துட்டு இருந்தார். அப்போ அந்த ஊர்லேயே பெரிய வீடான ஒரு வீட்டில் ஒரு அழகான பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ இவருக்கு ஒரு வயசு ஒரு 15 இருக்கும். அந்த பொண்ணு பெரிய வீட்டு பொண்ணு, நமக்கு தகுதியான பொண்ணு கிடையாது அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணை விட்டு விலகிடுறாரு. இப்போது அவர் சாராயம் வித்துட்ருக்கும் போதும், ஒரு ஹோட்டல் ரூமுக்கு சாராயம் தரப்போகும் போதும் அந்த ரூமில் ஒரு தாசியை பார்க்குறாங்க. அந்த தாசி வேறு யாரும் இல்லை, லீலா தான். அந்த பெரிய வீட்டில் பார்த்த அதே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அப்படி என்ன தான் ஆச்சு, இல்லை அப்படி அந்த பொண்ணை பார்த்த அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இதோட மீதி கதை. இந்த புத்தகம் ஒரு குறுநாவல் தான். ஜெயகாந்தன் அவர் எப்பயுமே ஒரு சாதாரண நடையில் ஒரு சின்ன பாதிப்பை படிக்கிறவங்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரியும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இந்த நாவலை படிக்கும் போதும் நிறைய பேருக்கு இந்த நாவலில் நடக்கிற மாதிரி நடக்காது, இருந்தாலும் இது நமக்கே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தரக்கூடிய நாவல் இது. ஜெயகாந்தனை பற்றி தெரியாது, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய புத்தகம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும் பை ஜெயகாந்தன்.